بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்கிற தூதுத்துவ கொள்கையையும் ஏற்ற முஸ்லீம்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம். மனித குல வழிகாட்டியாக அமைந்திருக்கிற திருமறை குர்ஆன் மனித வாழ்விலே சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய இந்த திருமறை அநியாயக்காரர்களால் மிகப்பெரிய அநீதிக்கு ஆட்படுகின்ற மக்களுக்காக, ஜாம்பவான்களால் பாதிக்கப்படுகின்ற சாமானிய மக்களுக்காக, பெரும்பான்மை சமூகத்தின் அடக்குமுறைகளால் பாதிக்கப்படுகின்ற சிறுபான்மை மக்கள், தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியிலிருந்து அவர்கள் மீண்டு அதை தட்டி கேட்பதற்கான வழிமுறையை இந்த திருமறை குர்ஆன் மிக தெளிவாக போதிக்கிறது. ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அநீதிக்கு எதிராக அந்த சமுதாயம் நீதிக்கு சாட்சிகளாக செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா அலில்லாஹி, அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு நீதிக்கு சாட்சியாக இருந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அநீதிக்கு எதிராக நிற்கிற பொழுது அது உங்களுக்கே எதிராக இருந்தாலும், அவில் வாலிதைனி, அல்லது உங்கள் பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும், வல் அக்ரபீன், அல்லது உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும், நீங்கள் நீதிக்கு சாட்சியாக இருந்து விடுங்கள். எந்த அளவுக்கு இயக்குன் கனியன் அவ் ஃபகீரா, அவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, ஃபல்லாஹு அவுலா பிஹிமா, அல்லாஹுதான் அவர்களை எல்லாம் விட மேலானவன் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு நீதிக்கு சாட்சியாக இருங்கள், அநீதிக்கு எதிராக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு சமுதாயத்திலும் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக இறைவன் தூதர்களை அனுப்புகிற பொழுது, ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக, இணை வைப்பை தகர்த்தெறிந்த வேண்டும் என்பதற்காக இறை தூதர்களை அனுப்பக்கூடிய இறைவன் அந்த சமூகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கின்ற, மலிந்து கிடக்கின்ற, புறையோடி கிடக்கின்ற தீமைகளுக்கு எதிராக இந்த தூதர் களமிறங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துவான். அப்படி அனுப்பப்பட்ட தூதர்களிலே திருமறை குர்ஆனிலே நீங்கள் வரலாறுகளை பார்த்தீர்களானால், முன் சென்ற சமூகத்திலே வாழ்ந்த தூதர்களை பற்றி, அந்த காலத்திலே வாழ்ந்த நபிமார்களை பற்றி, நல்லடியார்களை பற்றி இறைவன் சொல்லிவிட்டு கூறுகிறான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இபரத்துன் லிஉலில் அல்பாப், இவர்களுடைய வரலாறுகளிலிருந்து அறிவுடைய மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று சொல்கிறான். ஆது சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட தூதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை போதித்தார். அதே நேரத்திலே அந்த ஆது கூட்டத்தில் மலிந்து கிடந்திருந்த ஒரு பிரச்சனை, அவர்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள், ஜாம்பவான்களாக இருக்கிறார்கள், தங்களுடைய அடக்குமுறையின் காரணமாக சாமானிய மக்களை மிக கிடுக்கு பிடியோடு கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடக்குமுறைக்கு எதிராக, கட்ட பஞ்சாயத்திற்கு எதிராக சட்டம் பேசுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட தூதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார், அநீதிக்கு எதிராக நீதியை முழங்கினார். இதா பத்தஷ்தும் பத்தஷ்தும் ஜப்பாரியின், என்ன செய்கிறீர்கள், ஒரு சாமானியனை பிடித்தால், அவர்களை தண்டித்தால் மிக கடுமையாக, கொடூரமாக நடந்து கொள்கிறீர்களே, மிக கடுமையாக
என்று சொல்லி அந்த சமுதாயம் ஆது மக்கள் அத்தனை பேருக்கும் எதிராக அந்த அநீதிக்கு எதிராக நீதியை முழங்கினார் இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் உலகத்திற்கு சொல்லி தருகிறான், பெரும் கொண்ட கூட்டம் பலசாலிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அநீதி இழைக்கின்ற பொழுது அதை தட்டி கேட்கக்கூடியவனாக ஒருவன் இருக்க வேண்டும், இறை நம்பிக்கையாளன் இருக்க வேண்டும். ஒரு சமுதாயம் அளவு நிறுவைகளிலே மோசடி செய்து கொண்டு மக்களுடைய பொருட்களை ஏமாற்றி அநியாயம் செய்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்திலே இறைவன் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்வு செய்கிறான். அவர்களிடத்திலே அந்த தூதர் ஏகத்துவத்தை போதிக்கிறார், அதோடு சேர்ந்து இந்த அநியாயத்திற்கு எதிராக களம் காண்கிறார், பேசுகிறார். ஓயா கௌமி அவுஃபுல் மிக்யால வல் மீசான் பில் கிஸ்தி, மக்களே அளவு நிறுவைகளில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். ஒலா தபுக சுன்னாச அஷ்யாவும், மக்களுடைய பொருட்களிலே நீங்கள் பட்டி பிடித்து பற்றாக்குறையை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று சொல்லி அந்த அளவு நிறுவையில் நடந்த மோசடிக்கு எதிராக இவர் சூளுரைக்கிறார் என்றால், பொருளாதார மோசடிக்கு எதிராக இந்த தூதர் பிரச்சார களத்தில் இறங்குகிறார் என்றால், உலகத்திலே மதங்களை கடந்து இந்த மனிதநேய பணியை நீ செய்ய வேண்டும், உன் கண் முன்னால் இப்படிப்பட்ட மோசடிகள் கட்டவிழ்க்கப்படுகிறது என்றால் நீ அதை தட்டி கேட்க வேண்டும் என்று இறைவன் இந்த வரலாற்றில் இருந்து தூண்டுகிறான். அதே போல சர்வாதிகாரி கொடுங்கோலன் ஆணவமும் அகங்காரமும் கர்வத்தையும் தன்னகத்தை குவித்து வைத்திருக்கின்ற ஒரு அக்கிரமக்காரன் ஃபிரௌனுடைய தலைமையிலே வைத்துக் கொண்டு பனு இஸ்ரவேலர்களை மிகப்பெரிய அளவிலே கடுமையான முறையிலே சாகடித்துக் கொண்டிருந்தவன், ஆண்களை எல்லாம் வெட்டி வீழ்த்திக் கொண்டிருந்தவன், பெண்களை எல்லாம் தன் தேவையிலே அற்பமாக கருதி வைத்துக் கொண்டிருந்தவன் தான் இந்த ஃபிரௌன். அவனிடத்திலே சிக்குண்டு செதறுண்டு பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அல்லல் பட்டு கொண்டிருக்கிற இஸ்ரவேலர்களை மீட்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே சமூகத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தூதராக நியமித்து அனுப்புகிறான். சொல்கிறான், இன்னனி மஅகுமா அஸ்மாஉ வஅரா, நான் உங்களோடு இருப்பேன், போங்க, உங்களை பார்த்து கொண்டும் உங்களை கேட்டுக்கொண்டும் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருப்பேன், போங்க, தைரியமா போங்க, போய் அந்த ஃபிரௌனிடத்திலே பேசுங்கள், ஃபத்தியாஹு ஃபகூலா, அவனிடத்திலே போய் சொல்லுங்கள், இன்னா ரசூலா ரப்பிக், நாங்கள் இருவரும் உன் இறைவனின் தூதர்களாக வந்திருக்கிறோம், ஃபர்சில் மானா பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்களை எங்களோடு அனுப்பிவிடு, அவர்களை நீ துன்பப்படுத்தாதே, அவர்களுக்கு துயரத்தை ஏற்படுத்தாதே என்று அங்கே சிறைபிடித்திருக்கின்ற விலங்கிடப்பட்டிருக்கின்ற அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற இஸ்ரவேலர்களுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுங்கள் என்று இறைவன் இரு தூதர்களை அனுப்புகிறான் என்றால், இந்த உலகத்திலே எங்கெல்லாம் அநியாயம் கட்டவிழ்க்கப்படுகிறதோ அதை தட்டி கேட்பவனாக ஒரு மூமின் இருக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு இந்த திருமறையை குர்ஆன் வாயிலாக இறைவன் பிரகடனப்படுத்துகிறான். இறைவனுடைய வழிகாட்டுதலில் தன்னுடைய வாழ்க்கை வழிமுறையை அமைத்துக் கொண்ட தூதர் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃபுதலுல் ஜிஹாத், அறப்போரிலே போர்க்களத்திலே மிகச்சிறந்த போராட்டம் கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் உண்மையை நீதியை முழங்குவது என்றார்கள். எப்படி முழங்க வேண்டும், மன்றா மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் தீமையை கண்டார்களேயானால் ஃபல்யுகைரிஹு பியதிஹி, தனது கரத்தால் தடுங்கள், ஓ இல்லம் யஸ்தத்தி, ஒருவேளை அது முடியாவிட்டால் ஃபபி லிசானிஹி, நாவால் தடுங்கள், ஓ இல்லம் யஸ்தத்தி, அதுவும் முடியாவிட்டால் ஃபபி கல்பிஹி, மனதால் வெறுத்து ஒதுங்குங்கள், நீங்கள் அந்த அநீதியை அடக்குமுறையை எதிர்க்கிறீர்கள் என்று காட்டுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு தீமையை பார்க்கின்ற நேரத்திலே மையு ஜாஹிது பியதிஹி ஃபஹுவ மூமின், யார் தனது கரத்தால் அதை தடுக்கிறானோ அவன் மூமின், இறை நம்பிக்கையாளன், ஒமையு ஜாஹிது பிலிசானிஹி ஃபஹுவ மூமின், யார் தனது நாவால் அதை எதிர்த்து போராடுகிறானோ அவன் மூமின், ஒமையு ஜாஹிது பிகல்பிஹி ஃபஹுவ மூமின், யார் தனது மனதால் அந்த தீமையை வெறுத்து ஒதுக்குகிறானோ புறக்கணிக்கிறானோ அவன் மூமின் என்றார்கள்.
இப்படி மூன்று படித்தரத்தை சொல்லிவிட்டு நம்முடைய சக்தியை நம்முடைய கட்டிலே விட்டு விட்டார்கள். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது என்று பாருங்கள். நம் கண்முன்னால் ஏராளமான அநியாயங்கள், அடக்குமுறைகள் கட்டவிழ்க்கப்பட்டதை பாருங்கள். இதற்கு எதிராக என்ன செய்வது? நம்மிடத்திலே ஆட்சி அதிகாரங்கள் இல்லை, அரசாங்கம் இல்லை, ஆட்பலம் இல்லை, ஆயுத பலம் இல்லை. நாம் இராணுவ படையை வைத்திருக்கவில்லை தீமையை கையால் தடுப்பதற்கு. இது இல்லை என்றால் அடுத்த கணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடியது எவன் ஆட்சி செய்தாலும் பரவாயில்லை, அந்த மக்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் எப்படிப்பட்ட ஜாம்பவான்களாக இருந்தாலும் பரவாயில்லை, உன்னால் அந்த தீமையை, அந்த அநியாயத்தை, அந்த அக்கிரமத்தை நாவால் எதிர்த்து போரிட முடியும் என்பதை திருக்குறான் போதித்திருக்கிறது என்றால், அந்த வழியிலே இன்றைக்கு நாம் சில அநியாயங்களை, நம்முடைய நாம் இழந்துவிட்ட உரிமைகளை, நம் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற அக்கிரமங்களையும் அழிச்சாட்டியங்களையும் ஆக்கிரமங்களையும் ஆக்கிரமிப்புகளையும் அகற்றுவதற்காக சில விஷயங்களுக்கு நாம் குரல் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திலும் இருக்கிறோம், நெருக்கடியில் இருக்கிறோம், அதற்கு ஆற்றலும் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் ஏராளம் இருக்கிறது. 500,000 என்ற பெயரால் சொல்லி அதை தடை செய்து நாட்டு மக்களை நிற்கதியாக்கி 100க்கும் மேற்பட்டவர்களை படுகொலை செய்த இந்த மத்திய அரசு, பசு அரசியல் என்று சொல்லி மனிதர்களை கொலை செய்த இந்த மத்திய அரசு, நீட்டி என்ற பெயரால் தலித்தினுடைய, சிறுபான்மை மக்களுடைய மருத்துவத்துறையை சீரழித்த இந்த மத்திய அரசு, எத்தனையோ கொடுமைகளை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிற தருணத்தில் இன்னொரு பக்கம் சிறுபான்மை மக்களை நோக்கி ஒரு விஷம பார்வை, முத்தலாக் என்ற ஒரு பெயரால், தலாக் 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 என்று யார் சொல்லிவிடுகிறாரோ அவர் 3 ஆண்டுகள் சிறையிலே தள்ளப்படுவார். அது செல்லுபடியான தலாக் கிடையாது என்று ஒரு சட்டத்தை அவசர கோலத்திலே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் எல்லாம் இனி வாழ முடியாது, இவர்கள் திருக்குர்ஆன் சட்டத்திலே கை வைக்க துணிந்து விட்டார்கள், தனியார் சட்டத்திலே தலையிட துணிந்து விட்டார்கள், இந்திய நாட்டினுடைய மதசார்பற்ற அந்த போக்கிலே ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் அவர்களுடைய மத நம்பிக்கைக்கு ஏற்றார் போல் செயல்படலாம், வழிபடலாம், திருமணம் முடிக்கலாம், சொத்தை பிரிக்கலாம் என்கிற உரிமையிலே தலையிட்டு விட்டார்கள். இனி அவ்வளவுதான் என்று இருக்கின்ற முஸ்லீமும் கலங்கும் வகையிலே, யாரும் இஸ்லாத்தின் பக்கம் சேர்ந்து விடாமல் அச்சுறுத்தும் வகையிலே கங்கணம் கட்டி கொண்டு இந்த முத்தலாக் என்ற அவசர சட்டத்தை இந்த மத்திய அரசு கொண்டு வந்தது. முதலிலே இந்த முத்தலாக்கு சம்பந்தப்பட்டு இஸ்லாம் என்ன சொல்கிறது என்ற ஒரு சுருக்கமான அறிமுகத்தை புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் பேசுவது போல தலாக் 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 என்று சொல்லி திருமண உறவை முறிக்கின்ற ஒரு நிலை குர்ஆனில் கிடையாது, நபிகள் பெருமகனாருடைய வாழ்க்கை வழிகாட்டுதலையும் கிடையாது. இன்னும் ஒருபடி மேலே சொல்வதா இருந்தால் முத்தலாக் என்கிற வார்த்தை குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்கும் கிடையாது. ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிக்கவில்லை என்று சொன்னால் உடனடியாக விவாகரத்து சொல்லி பிரிந்துவிடக்கூடிய நிலையை இஸ்லாம் ஏற்படுத்தவில்லை. திருக்குர்ஆன் அதற்கு ஏராளமான படித்தரங்களை வைத்திருக்கிறது. சொல்லி திருத்தலாம், அல்லது தள்ளி திருத்தலாம், அல்லது இரு குடும்பத்தாரிடைய சுமூகமாக பேசுபவர்களை வைத்து சீர்திருத்தம் செய்து இணைத்து விடலாம், அல்லது 2 ஜமாத்தார்களை இணைத்து பேசிவிடலாம். பலதரப்பட்ட நிலையையும் முயற்சியும் கடந்து முடியாவிட்டால் ஒரு தலாக்கை விட்டாலும் கூட 90 நாட்கள், கிட்டத்தட்ட 90 நாட்கள் இடைவெளியிலே விரும்பினால் சேர்ந்து கொள்ளலாம். இப்படியே வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கிறது, மீண்டும் பிரச்சனை வருகிறது, மீண்டும் ஒரு தலாக்கை விட்டாலும் கூட அப்பொழுதும் கிட்டத்தட்ட 90 நாள் இடைவெளி இருக்கிறது, விரும்பினால் சேர்ந்து கொள்ளலாம். இப்படி 2 தலாக்கு தான் இருக்கிறது. அத்தலாக்கு மரத்தான், இந்த தலாக்கு மீண்டும் மனைவியோடு சேர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பை தருகிற தலாக் 2 முறை தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். 3வது முறையாக தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்று வருகிற பொழுது தலாக் என்ற ஆயுதத்தை அவன் கையில் எடுப்பானே, ஆனால் அங்கே எச்சரிக்கை மணி அடிக்கிறது, இதற்கு பிறகு உன் மனைவியோடு சேர்ந்து வாழ முடியாது என்று. இப்படி விவாகரத்து உரிமையை கொடுத்து ஆண்டு கணக்கிலே
கோர்ட்டு கேஸ் என்று நிர்கதியாக்கப்படாமல், நிலுவையில் நிறுத்தப்படாமல், வக்கீல்களிடமும் ஜட்ஜுகளிடமும் குடும்பத்தின் மானத்தை காட்டில் பறக்க செய்யாமல், குடும்பத்தில், சமூகத்தில், ஜமாத்தில் கண்ணியமான முறையிலே இணைந்தோ அல்லது பிரிந்தோ வாழ்வதற்கான ஒரு வழிமுறை ஆண் தரப்பிலே தலாக் என்கிற விவாகரத்து முறை, அப்படி ஒரு வழிமுறை பெண் தரப்பிலே ஹுலா என்கிற விவாகரத்து முறை, அந்த முறையை கொச்சைப்படுத்தி கேடுகட்ட ஒரு தீர்ப்பை இந்த மத்திய அரசாங்கம் சொல்கிறது. இது கேடுகட்ட தீர்ப்பு மட்டுமல்ல, உலகமாக முட்டாள்தனமான தீர்ப்பு. என்ன தீர்ப்பு? மூன்று தலாக்கை சொன்னால் கணவன் மனை உறவு முறிந்து விடாது, அது செல்லாது. சரி, அப்படி சொன்னவருக்கு என்ன தண்டனை? 3 வருஷம் சிறை தண்டனை. ஏன்? அந்த பெண்ணினத்தை நாங்கள் பாதுகாக்கின்றோம் என்கிறார்கள். யார்? குஜராத்திலே 2000-க்கும் மேற்பட்டவர்கள் மீது இனப்படுகொலை வெறியாட்டம் நடத்தியவர்கள் பேசுகிறார்கள். கர்ப்பிணி பெண்ணை, முஸ்லிம் பெண்ணை இந்த பூமியிலே ஒரு சிசு லாயிலாக இல்லல்லா சொல்லிவிடக் கூடாது என்று படுகொலை செய்தவர்கள், அந்த பெண்ணோடு எரித்தவர்கள் இன்றைக்கு பெண்ணை பற்றி பேசுகிறார்கள். லட்டூரிலே பெண்களின் மார்பகங்களை அறுத்தவர்கள் பெண்ணை பற்றி பேசுகிறார்கள். சரி, நீ பெண்ணை பற்றி பேசுவதாக இருந்தால் முத்தலாக்கு செல்லாது என்று சொல்லிவிட்டு அந்த கணவனை சேர்த்து வைத்தாயா? இவனுக்கு 3 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கிறாயே, இதுதான் நீ பெண்ணையும் ஆணையும் இந்த குடும்பவியலை காப்பாற்றுகிற லட்சணமா இது? இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! ஒருத்தன் தற்கொலை பண்றதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க, அவனை பிடிச்சிட்டு வந்து நீ தற்கொலை பண்றது தப்பு, உயிருடைய மரியாதை தெரியுமா, உனக்கு மதிப்பு தெரியுமா என்று சொல்லி அவனை பிடிச்சிட்டாங்க. என்னடா பண்ண போறீங்க? இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போறோங்கிற ஒருத்தன். ஏண்டா? நாங்க உயிர் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கோங்க. இவன் என்ன சொல்லுவீங்க நீங்க? இப்படி பேசுறவன் என்ன சொல்லுவீங்க நீங்க? ஏண்டா, அவன் தற்கொலை பண்றதே உயிர் போயிரும்னு சொல்லிதானா நீ தடுத்துட்டு வந்த? இப்ப நீ என்ன பண்ற? சாகடிக்கிற வேலை எத்தனை பண்ற? அதனை அவனே செஞ்சிருக்கலாமேடா. இதைத்தான் இந்த மத்திய அரசாங்கம் முத்தலாக் என்று சொல்லி இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் என்று புது சட்டத்தை கொண்டு வருகிறது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், திருக்குறானிலே 2 தலாக் இருக்கிறது. 3வது ஒரு தலாக் என்று வந்தால் ஒவ்வொன்றுக்கும் இடைவெளி இருக்கிறது, 3வது வந்தால் சேர முடியாது. இப்படி இருக்கிறது 3 தலாக்ஸ் தனித்தனியாக. இவன் சொல்றது இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக், ஒரே அடியா தலாக் தலாக் தலாக். இப்படி இஸ்லாத்தில் கிடையாது. இல்லாத ஒன்றை நீ திணித்து விட்டு எங்கள் தனியார் சட்டத்திலே மூக்கை நுழைப்பீர்களா? இவர்களுடைய சதி என்ன தெரியுமா? திருக்குறானை பார்த்து மக்கள் வெறுக்க வேண்டும், இது பொருந்தாத சட்டம், மக்களுக்கு உவக்காத ஏற்றுக்கொள்ள முடியாத சட்டம் என்று சொல்லி மக்கள் இந்த திருக்குறானை புறக்கணிக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு சதி திட்டம் தீட்டினீர்கள். அல்லாஹ் உங்களின் சதியை எப்படி முறியடித்தான் தெரியுமா? ஓ மக்கரு, அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். ஓ மக்கரல்லா, அல்லாஹுவும் அந்த சூழ்ச்சியை முறியடிக்கிறான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சியை முறியடிப்பதில் அல்லாஹ் மிக்க மேலானவன் என்பதை எந்த பாராளுமன்றத்திலே நீங்கள் இந்த முத்தலாக்கு சட்டத்தை கொண்டு வந்தீர்களோ அங்கே கர்ஜிக்கின்ற குரலாக பல பெண்கள் எழுந்து நின்றார்கள். யார்? அசதுதீன் உவைசி என்கிற முஸ்லீமை நான் கோட் பண்ணவில்லை, அன்வர் ராஜா அவர்களை கோட் பண்ணவில்லை. ஒரு பாராளுமன்றத்திலே ஒரு பெண்மணி பேசுகிறார், ரஞ்சித் என்கின்ற பெண்மணி பேசுகிறார், அந்த சபையிலே பேசுகிறார், நீங்கள் பெண்களுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறீர்கள், பெண்களை காப்பாற்றுவதற்காக சட்டம் கொண்டு வருகிறீர்கள், முத்தலாக்கு தடை என்று சொல்ல வருகிறீர்கள். அப்படித்தானே? கேட்பது யார்? முஸ்லிம் அல்ல இந்து பெண்மணி கேட்கிறார். அவர் செருப்பில் அடித்தது போன்று அந்த பாராளுமன்றத்திலே மோடிக்கு சரமாரியான கேள்வி அங்கே சமர்ப்பித்தார். நீங்கள் பாருங்கள், அவர் கேட்கிறார், ஹம்னே பி தில் சே குர்ஆன் மே படா, நீங்கள் எந்த குர்ஆனை கொண்டு நீங்கள் முத்தலாக்கை எதிர்க்கிறீர்களோ, முத்தலாக்கு சட்டத்தை பற்றி நீங்கள் மூக்கை நுழைத்தீர்களோ, அந்த குர்ஆனை படிச்சீங்களா முதல்ல? கேட்பவர் யார்? நீங்கள் முஸ்லீம்களிடத்தில் ஒரு சட்டம் கொண்டு வருகிறீர்கள், முஸ்லீம்களிடத்திலே ஒரு தடை சட்டத்தை ஏற்படுத்துகிறீர்கள், நீங்கள் குர்ஆனை படித்தீர்களா? முதலில் உளப்பூர்வமாக குர்ஆனை படியுங்கள். சொல்வது யார்? நீ எந்த சமுதாயத்தை குர்ஆனை தொடவிடாம பார்க்கலாம் நினைத்தாயோ அந்த சமுதாயம் உனக்கு குர்ஆனுடைய பாடம் நடத்துகிறது. பேசுகிறார், உஸ்மே ஜோ சூரே நிசா ஹே இஸ்மே டிவோர்ஸ் ஹே பஹலே 5 ஸ்டெப் ஹே. இதே திருக்குறானிலே சூரத்து நிசா இருக்கிறது, 4வது அத்தியாயம் இருக்கிறது. அதிலே விவாகரத்து என்று சொன்னால் அதற்கு 5 படித்தரங்கள் இருக்கிறது.
சூர பக்ரா ஹே 228 ஆயத் ஹே சூரத்துல் பக்ரா இருக்கிறது 280 மேற்பட்ட வசனங்கள் இருக்கிறது. உஸ்மே 240 ஆயத் தக் டிவோர்ஸ் கி தரீகா சே க்யூ தியா ஜியா வஜா கியா ஹே பத்னி கா வஜா கியா ஹே வோ பதி கா வஜா கியா ஹே பூரி டீடைல் ஹே. அந்த பெண் பேசுகிறார், இந்த சூரத்துல் பக்ராவிலே திருமணத்தினுடைய சட்டம் என்ன, விவாகரத்தின் சட்டம் என்ன, மாப்பிள்ளையினுடைய நிலை என்ன, பெண்ணினுடைய நிலை என்ன, அது எதனால் பிரிகின்றது, காலக்கெடு என்ன என்று அனைத்து விவரங்கள் இருக்கிறதே, அதை படித்தீர்களா? தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த திருக்குறானுடைய சட்டம் தான் ஏ குரான் ஹே அட்வான்ஸ் ரூல் ஹே அட்வான்ஸ் கி முஆமலா ஹே. இந்த குரான் தான் இன்றைய சமூகத்திலே பெண்ணை காப்பாற்றுகிற சட்டம் என்று சொன்னார். அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார், முஸ்லிம்களுக்கு ஒரு பாடம் சொல்கிறார், தலாக் தீன் பார் மே போல்னா ஓ கலத் ஹே, மூன்று முறை தலாக் சொல்வது தவறானது. ஓ வாட்ஸ்அப் மே ஜோ ஹே ஓ பி கலத் ஹே, போன் மே ஜோ ஹே ஓ பி கலத் ஹே, குரான் படனே வாலே பி ஜோ ஹே ஓ பி கலத் ஹே. போன்ல சொன்னாலும் வாட்ஸ்அப்ல சொன்னாலும் நேர்ல சொன்னாலும் குரானை படிக்கிறவன் இதை சொல்வானேயானால் அது தவறு என்று அதை சொல்லிவிட்டு நீங்கள் தவறு என்று தானே சொல்ல வேண்டும், அதற்காக கணவனை பிடித்து உள்ளே போடுவீர்களா? கேட்பவர் யார்? அடுத்து ஒரு லாஜிக்காக ஒரு கேள்வி கேட்கிறார், சரி நீங்கள் மூன்று தலாக்கை பற்றி பேசுகிறீர்கள், நான் ஒரு தலாக்கை கேட்கிறேன். இதே முஸ்லிம் திருக்குறானை வைத்து ஒரு தலாக் விடுகிறான், 90 நாட்கள் கழிகிறது, 90 நாட்கள் கழிந்து விட்ட நிலையிலே என்ன செய்வீர்கள்? கணவன் மனைவி உறவு முறிந்து விட்டது, மூணு தலாக் கொடுக்கலையே, உள்ளே பிடித்து போடுவீர்களா? என்ன சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறீர்கள்? முதலே எந்த சமூகத்தை பற்றி சட்டம் பேசுகிறீர்களோ அந்த குரானை படியுங்கள் என்றாரே. இவர்களின் சூழ்ச்சி அல்லாஹ் எப்படி முறியடித்தான் தெரியுமா? நாம் பிரகடனப்படுத்தினோம் முத்தலாக் என்று சொல்லி எங்கள் தனியார் சட்டத்திலே நீ கை வைப்பதை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டோம், அதற்கு எதிராக எங்கள் போராட்டம் தொடரும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உன்னுடைய சதியால் உன் சூழ்ச்சியால் முஸ்லிம் இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போட்டு அவர்களை சிறை கொட்டடியிலே அடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயே, குறித்துக்கொள், எங்கள் சமுதாயத்தில் ஒருத்தன் கூட முத்தலாக் என்ற பெயரால் சொல்லி உன்னால் கைது செய்யப்பட முடியாது என்று அறிவித்தோம். இது நாங்கள் அறிவித்தது மட்டுமல்ல, பிராக்டிக்கல் அதுதான். இதே பாராளுமன்றத்திலே சுப்ரியா சுலே என்கிற பெண் சொன்னார், நான் 2 முஸ்லிம் பெண்களை பார்த்தேன், ஒரு முஸ்லிம், 2 பேருமே புர்கா அணிந்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமை அழைத்தேன், நீ யார் என்று கேட்டேன். சுப்பீரியா சூலே சொல்கிறார், நீ யார் என்று கேட்டேன். நான் பிராமண சமூகத்தைச் சேர்ந்த பெண் என்று சொன்னார். பிராமண சமூக எதற்காக புர்கா அணிந்திருக்கிறீர்கள்? என் கற்பை அது காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்றார். சரி, எப்பிருந்து புர்கா அணிந்தீர்கள்? நான் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு என்றார். குண்டு மேல குண்டு அவையில். சரி, ட்ரிபிள் தலாக்கை பற்றி என்ன சொல்லுவீர்கள் கேட்கிறாங்க. இந்த பாராளுமன்ற உறுப்பினர் கேட்கிறார், அவர் சொல்லுகிறார், என்னுடைய கணவர் குரான் படித்திருக்கிறார், அவர் மார்க் அடிப்படையில் நடக்கிறார், மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்கிறார், என் கணவர் 3 தலாக் ட்ரிபிள் தலாக்கை சொல்ல மாட்டார், சொன்னால் சொல்ல மாட்டார், அவ்வளவுதான், போயிட்டாங்க. இன்னொரு பெண்ட கேட்கிறாங்க, அவர் கணவர் இஸ்லாம் தொடர்பு அல்ல, ஆனால் மனைவி இடத்துல கேட்கிறார்கள், உங்கள் கணவர் ட்ரிபிள் தலாக்கு சொன்னால் என்ன செய்வீர்கள்? அவர் திருப்பி கேட்கிறார், என் கணவர் கோபத்திலே 3 தலாக்கை சொல்லி இருக்கிறார் என்பதற்காக என்னுடைய கணவரை நான் புகார் செய்து நான் ஜெயிலில் அடித்து என்னுடைய பிள்ளைகள் கேட்கும், பாப்பாக்காக உன்னோ ஜெயில் மேக இப்படி நான் சொல்வேனா, என் கணவரை நான் விட்டுக் கொடுப்பேனா, வரமாட்டேன் கோர்ட்டுக்கென்றார். மத்திய அரசாங்கம் போடுகிற இந்த அநியாய சட்டத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் சமட்டி அடி கொடுக்கும். இது முத்தலாக், பாபர் மசூதி என்று வைத்து விட்டீர்கள். அடுத்து ஓட்ட பொறுக்கணும்னா இடஒதுக்கீடு கொடுக்கணும் மேற்சாதிகாரனுக்கு, இல்லைண்டா பாபர் மசூதி கட்டணும், கட்டணும்னாலும் சொல்லணும். இதுதான் மத்திய அரசாங்கம் கையில் எடுத்திருக்கிற அஜெண்டா. இது எவ்வளவு பெரிய அநியாயம் என்று பாருங்கள். 1949 டிசம்பர் 22 முஸ்லிம்களுக்கு சொந்தமாக
450 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அனுபவ பாத்தியத்தின் அடிப்படையிலும் ஆவணத்தின் அடிப்படையிலும் மனசாட்சியின் படியும் முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடத்துல நள்ளிரவுல சிலைகளை கொண்டு வந்து வைத்து விட்டு, இது ராம ஜென்ம பூமி, இது பள்ளிவாசல் கிடையாது என்று விரட்டி அடிக்கப்பட்ட நிலை 70 ஆண்டுகளாக இருக்கிறது. இன்றோடு 70 ஆண்டுகளாக அங்கே முஸ்லிம் சமுதாயம் சஜிதா செய்ய முடியாத ஒரு நிலை, வழிபடாத ஒரு நிலையை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதே இந்தியாவிலே இந்த பாபர் மசூதியை வைத்து இன்னொரு அறிவிப்பையும் செய்திருக்கிறார்கள், பாபர் மஸ்ஜித் ஹமாராஹே. இதோ பாபர் மசூதி கையில் எடுத்திருக்கிறோம், எங்களிடம் இருக்கிறது. மதுரா காசி பாக்கி ஹே, 3000 மாஸ்க் பாக்கி ஹே என்றார்கள். 3000 பள்ளிவாசல்கள் இன்னும் பாக்கி இருக்கிறது, இடிப்போம் என்றார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வழிபாட்டு தலத்தின் துவக்கமாக இவர்கள் பாபர் மசூதியிலே கை வைத்திருக்கிறார்கள் என்றால், மத்திய அரசாங்கம் இதே பாபர் மசூதி பெயரை சொல்லி இப்பொழுது நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றால், மத்திய அரசுக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறோம், ஒட்டுமொத்த இந்தியாவிலே உங்களுடைய எந்த விதமான ஆட்டமும் செல்லுபடியாகாது என்பதை கடந்த சில மாநிலத்தினுடைய இடைத்தேர்தல்களிலே, சில மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல்களிலே உங்களுக்கு பாஜக எந்த அளவிற்கு பல்லிழித்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். தென்னகத்திலே நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், தாமரை மலரும் என்று இன்று வரை கர்ஜித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வளர நினைத்த தாமரை இருக்கிறதே, அது கஜா புயலில் தூக்கி அடித்து எறியப்பட்டு விட்டது என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். பட்டேல் சிலைக்கு செத்தவனுக்கு 3000 கோடி கொடுக்கிறீர்கள். விவசாயத்தை இழந்து பல்லாயிரக்கணக்கான மரங்களை இழந்து 10 வருட எதிர்காலத்தை இழந்திருக்கின்ற குடும்பத்தாருக்கு 300 கோடி கூட ஒதுக்காத 1000 கோடியை ஜிஎஸ்டி என்ற வழிப்பறியால், வரி என்ற வழிப்பறியால் நீங்கள் பறித்துவிட்டு இந்த தமிழகத்திலே நீங்கள் நிதியை ஒதுக்காமல் நீங்கள் எத்தனை மருத்துவமனை கட்டினாலும் சரி, தாமரை அல்ல உங்களுடைய கனவு ஒரு காலம் பலிக்காது என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். இது பிஜேபி முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரை, இந்த முஸ்லிம் சமுதாயத்தை ஒரு இயக்கமாக வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை, தேர்தலின் பொழுது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கருத்தை நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் தீர்மானித்துக் கொள்வீர்கள். ஆனால் முஸ்லிம் சமுதாயத்திடம் எழுதப்படாத சில விதிகளை மட்டும் நினைவூட்டிக் கொள்கிறேன். எந்த ஒரு மானம் உள்ள ரோஷம் உள்ள முஸ்லீமும் பாஜகவுக்கு ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான். இது பாஜகவுக்கு மட்டுமல்ல, பாஜகவோடு கூட்டணி வைக்க துடிக்கின்றவர்கள், நான் சொல்லுகிற செய்தி டாடிக்கு நல்லா தெரியும், அவர் போயிட்டார், அவருக்கு தெரியும், லேடிக்கும் தெரியும், போயிட்டார், மோடியோட கூட்டணி கூடாதுன்னு லேடிக்கும் தெரியும், போயிட்டாங்க. முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வாக்கு இல்லாமல் தமிழகத்திலே யாராலும் ஆட்சி அமைக்க முடியாது. அதன் விளைவாகத்தான் ஜெயலலிதா அவர்கள் 99 இந்த சமூகத்தின் முன்னிலையிலே ஒரு வாக்கை கொடுத்தார்கள், நான் இனிமேல் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று. அறிவாளிக்கு சமிக்கினை போதும், அதிலிருந்து பிரிந்திருக்கின்ற இருவேறு கட்சிகள், அம்மாவின் பெயரை சொல்லி பிரிந்திருப்பவர்கள் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், பாஜகவோடு கூட்டணி வைத்தீர்களானால் மானமுள்ள மனிதனையும் உள்ள எவனும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். அடுத்த ஒரு விஷயத்தை குறித்துக் கொள்ளுங்கள், இப்பொழுது பாபர் மசூதி பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கிறது. இதனால் வரை நாங்கள் இறுதி கட்டமாக நீதிமன்றத்தை நம்பி இருந்தோம், இடித்தவனுக்கு 2 பங்கு இழந்தவனுக்கு 1 பங்கு என்று அலகாபாத்திலே உயர் ஜாதிக்காரர்களினுடைய அநியாய தீர்ப்பை பார்த்தோம். எங்களுடைய நெஞ்சிலே நீங்கள் ஒரு அம்பை எறிந்திருக்கிறீர்கள். சரஃபுதீன் மீது மோடியை கொல்ல வந்தான் என்று பொய் சொல்லி போலி என்கவுண்டரிலே அவரை படுகொலை செய்தீர்கள். அதற்கு தூண்டுகோலாக இருந்த அமித் ஷாவிற்கு விடுதலை வழங்கி இருக்கிறீர்கள். இந்த நீதிமன்றம் எங்களுக்கு இன்னொரு அம்பையும் சொருகி இருக்கிறீர்கள். சிறைவாசிகள் விஷயத்திலே ஆயுள் கைதியை விட, தூக்கு தண்டனை கைதியை விட சிறை கொட்டடியிலே மரண வாரத்தோடு கிடக்கின்றான். கோபப்பட்டான், ஆத்திரப்பட்டான், இந்த நாட்டிலே எங்களுக்கு உரிமை இல்லை என்று வெறுத்து போய் 4 இடத்திலே ஆவேசப்பட்டான். தப்புதான், ஆனால் அந்த தண்டனைக்கு மேலே விசாரணை கைது என்று சொல்லி 22 ஆண்டுகள் இந்த சிறைவாசிகளாக உள்ளே வைத்திருக்கிறீர்களே. இந்த சிறைவாசிகள் விஷயத்திலே நீங்கள் நீதிமன்றம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும். இறுதி கட்டமாக நாங்கள் கோரிக்கை அல்ல, சில தகவல்களை அறிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததன்படி அறவழியிலே போராடுவோம்.
எந்த அளவில் இந்த பாபர் மசூதியை விட்டுவிட்டு சரி இந்தியாவிலே எங்களுக்கு இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான பள்ளியில் ஒன்னு மைனஸ் என்று ஒதுங்குவோம் என்று நினைத்து விடாதீர்கள். இந்த சமுதாயம் போராடுவதற்காக பிறந்திருக்கிறது. சாகும் வரை போராடி கொண்டே சாகும். பெற்றெடுக்கிற குழந்தையையும் போராளியாக பெற்றெடுக்கும். நபிகள் பெருமகனார் அப்படித்தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போராட்டத்திலே கொல்லப்பட்டு சும்மா உஹியா மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டால், சும்மா உக்கத்தலு ஃபி சபீலில்லாஹ் மீண்டும் அறப்போருக்காக கொல்லப்பட்டு சும்மா உஹியா மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டால், சும்மா உக்கத்தலு மீண்டும் கொல்லப்பட்டால், சும்மா உஹியா மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டால் கொல்லப்படுவதற்கு தயார் என்றார்களே அந்த தூதரின் சமுதாயம் இது. எங்கள் சமுதாயத்தினுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் என்று உலகம் சுற்றும் மோடிக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எல்லா நாட்டுக்கும் போயிட்டீங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புதுப்பிச்சு பல நூறு ஆண்டுகள் இழந்து போன ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை இழந்து அங்கே ஒவ்வொரு நாளிலும் குண்டு கணைகளால் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிற பெண்கள் சிறுமிகள் அவர்களுடைய அந்த போராட்ட கர்ஜனையை உங்களுக்கல்ல உச்ச நீதிமன்றத்திற்கு நான் பாடமாக சொல்கிறேன். அதிலே ஒரு சிறுமி இடத்துல கேட்கிறார்கள், யூத வெறியர்கள் அக்ஸாவை கைப்பற்றி இருக்கிறார்கள், இந்த பள்ளிவாசலை கைப்பற்றி இருக்கிறார்கள், உங்களுடைய பாலஸ்தீனத்தை கைப்பற்றி விட்டார்கள், என்ன சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டதற்கு அந்த பெண் சொன்னார், அந்த சிறுமி பேசினார், அவர் கர்ஜித்தார், யாலமுஹா அறிந்து கொள்ளுங்கள், அன்துமுல் ஃபிரான் நஹ்னுல் அக்வியா, நீங்கள் நாம் எலிகள், யூத கொடியவர்களே நீங்கள் எலிகள், நாங்கள் பலசாலிகள், வல்லாஹி அல்லாஹ் மீதானையாக, அன்தும் ஃபிரான் நீங்கள் எலிகள், நஹ்னுல் உஸூத் நாங்கள் சிங்கங்கள் என்றது. பிறகு சொன்னது, அன்தும் லஸ்தும் இல்லல் இஹ்திலால், நீங்கள் ஆக்கிரமித்திருக்கிறீர்கள், அக்கிரமக்காரர்கள், உங்களுக்கு வேற எந்த உரிமையும் இந்த பாலஸ்தீனத்தில் கிடையாது. தத்துலூன அத்ஃபால வன்னிசா, பெண்களை கொள்கிறீர்கள், சிறுவர்களை கொள்கிறீர்கள், தக்குலூன அன்னஹும் யஹ்மிலூன சவாரிஹ், அவர்கள் குண்டு ராக்கெட்டுகளை சுமந்தார்கள் என்று அவர்கள் மீது பொய்யுரைத்தீர்கள். அன்தும் குல்லுன் ஜைஷுன் காதிபூன், நீங்கள் எல்லாம் பொய் பேசும் கூட்டம். அன்தும் லைஸ ஃபி கல்பிக்கும் தர்ரதன் வாஹிதத்தன் மின ரஹ்மா, குறித்து கொள்ளுங்கள், உங்கள் உள்ளத்திலே உங்கள் இதயத்திலே கடுகளவு கூட இரக்கம் கிடையாது என்று சொல்லி அந்த சிறுமி ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வீரத்தை பற்றி ஒரு பாடம் நடத்தி இருக்கிறது. இறுதியிலே அந்த சிறுமி சொன்னார், ஐயத்துகள் ஃபஸகத்து லமா, இஸ்ரேலிய யூதர்களே, அநியாயக்காரர்களே, பாவிகளே, குறித்து கொள்ளுங்கள், வல்லாஹி அல்லாஹ் மீதானையாக, வல்லாஹி அல்லாஹ் மீதானையாக, சனு ஹர்ரிரு பலஸ்தீன், நாங்கள் பாலஸ்தீனத்திலே விடுதலை பெற்ற தீர்வோம். அந்த சிறுமி இறுதியாக சொன்னார், வல்லாஹி அல்லாஹ் மீதானையாக, ல நஸ்ஜுது ரகஅத ஷுக்ரி அல் மஸ்ஜித் அல் அக்ஸா, இந்த மஸ்ஜித் அல் அக்ஸாவிலே இறைவனுக்கு நன்றி செலுத்தி சஜிதா செய்வோம் என்று. அதே வீரதீரத்தோடு அதே எழுச்சியோடு அந்த சிறுமி சொன்னார், நாங்கள் மஸ்ஜித் அக்ஸாவை கைப்பற்றியதற்கு பிறகு இந்த அநியாயக்கார யூதர்கள் அந்த படிக்கட்டுக்கு வந்தால் அவர்களுடைய பிடரியிலே ஓங்கி எட்டி உதைப்போம் என்று சொன்னதே அதே அடிப்படையிலே இந்த நீதிமன்றத்துக்கு சொல்கிறோம். இதனால் வரை நாங்கள் நீதிமன்றத்தை பற்றி ஒரு பாசை பேசிக் கொண்டிருந்தோம், கட்டுச்சோத்தில் பெருச்சாளி, கருப்பு கோட்டில் கருங்காலிகள் என்று உங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை இந்த பாபர் மசூதி விஷயத்தில் உண்மைப்படுத்தி விடாதீர்கள், குறித்துக் கொள்ளுங்கள், இந்த பள்ளியை மீட்பதற்காக நாங்கள் போராடுவோம், போராடிக்கொண்டே இருப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய மகரிபிஷாவுடைய தொழுகையை அத்தனை பேருடைய சஜதாவை உளவுத்துறை படப்பிடித்திருப்பீர்கள், குறித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் நாடினால் இந்த கூட்டம் பாபர் மசூதியில சஜதா செய்யும். நீதிமன்றம் மட்டும் பாபர் மசூதி வழக்க இறுதி அத்தியாயமாக நீங்கள் அநியாயமான தீர்ப்பளித்து முடித்து வைத்தால், இறுதியாக சொல்கிறோம், இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டிலே எங்கள் அறப்போராட்டத்தின் பூகம்பம்
அந்த அத்தியாயம் இனிமேல் புறப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அநீதிக்கு எதிரான அறப்போரிலே அல் குர்ஆன் காட்டி தந்த வழியிலே வாழ்ந்து மரணிப்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.